அப்ப இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக இன்றைக்கு ஆளும் திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடி அதேதான், சென்னையும் அதே மாதிரிதான். இன்னைக்கு மணல் கொள்ளை தான் இங்க நடக்குது, டாஸ்மாக் கடை, லாட்டரி விற்பனை, கஞ்சா புழக்கம், எங்க பார்த்தாலும் விலைவாசி உயர்வு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கரண்ட், சொத்து வரி, பால் விலை, பஸ் கட்டணம் என்று எல்லா உயர்வும். படித்த படிக்காத மாணவர்களுக்கு வேலை இல்ல. என் தாய் குழந்தைகளே உங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு ஏமாத்துறாங்க. கொடுத்தாங்களா? நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. யாருக்காவது ஒருத்தர் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா? விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, ஏதாவது செய்திருக்காங்க? வெறும் வாய் வார்த்தை தான். ஆனால் உண்மையில் மக்களுக்காக உழைக்கின்ற கூட்டணி எது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் தெய்வங்களாக இருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களும் நானும் இணைந்து ஒரு மகத்தான கூட்டணியை இன்னைக்கு அமைத்திருக்கிறோம். இந்த மகத்தான கூட்டணி, மக்கள் போட்டுகின்ற கூட்டணி, உங்களை நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த கூட்டணி ஒரு மக்கள் ஆட்சியை கொண்டு வந்து சிறப்பாக உங்களுக்காக பணியாற்ற இந்த கூட்டணி மக்களுக்கானது என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. 2011 எப்படி அம்மாவும் கேப்டனும் ஒரு கூட்டணி அமைத்தார்களோ அதே போலதான் இப்ப 2024 மீண்டும் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மக்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கு. ஒட்டுமொத்த தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் வந்து கூட்டணி தர்மத்தை மதிக்க அண்ணன் எடப்பாடியார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழகம் முழுவதும் சென்று இரட்டை இலை சின்னத்திற்காக நான் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு திருநெல்வேலி பார்லிமெண்ட்ல உங்களை சந்திக்க வந்திருக்க, நாளைக்கு இன்னும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இரட்டை இலை சின்னத்திற்காக ஓட்டு கேட்க இருக்கிற கூட்டணி தர்மத்தை மதிப்பதுதான் அதிமுக தேமுதிகவினுடைய தர்மம். அதைத்தான் நாம தலைவர்கள் அவர்களுக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க. அதிமுக தேமுதிக கூட்டணி என்பது இன்னைக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய மகத்தான ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைகிறது. அதிமுக 4 அரசு, தேமுதிக 4 அரசு, எஸ்டிபிஐ 4 அரசு, மகளிர் வேட்பாளர் இன்னைக்கு சாட்சியாளியுடைய மட்டங்கள் 4 அரசு. நாளைக்கு வெற்றி செய்தி வழங்கும் தேதியும் ஜூன் 4. வெளியேறு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக பாஜக கொள்ளையர்கள் நாட்டை கொடுத்துட்டோம். அந்த மீட்டெடுக்க வேண்டியது நம்ம கடமை. இத முதலமைச்சர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டை நான் காப்பாத்திட்டேன், இந்தியாவை காப்பாற்றுகிறார். முதலமைச்சர் அவர்களே, முதல்ல நீங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க, உங்க ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு மக்கள் முழுவதும் தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அதை இருக்கிறது என்பதை நான் களத்தில் மக்களை சந்திக்கும் பொழுது இந்த பிரச்சாரத்தை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த கூட்டணி நானும் நவரே, 40 நவரே, நாளை நமதே என்று சொல்லக்கூடிய அளவு மகத்தான வெற்றி பெற்று காசிராணி அவர்கள் உறுதியான வெற்றி பெற நீங்கள் அனைவரும் அவருக்காக உழைக்க வேண்டும் என்று இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கின்ற மர செப்பு சாமான்கள் தயாரிப்பாளர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி, இங்க கோரிக்கைகளை இங்க புவிசார் குறியீடு கிடைத்திட வழிவகை செய்யப்படும். அதாவது இங்க மரசெப்பு, மரசெப்பு செய்ய கைவினை கலைஞர்கள் இங்க அதிகமா இருக்கீங்க. புவி குறியீடு பெற்று கொடுத்து உங்கள் வியாபாரத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் உங்கள் குரலாக ஜான்சி ராணி டெல்லியிலே போய் பேசி உறுதியாக அதற்கு
நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக சொல்ற ஆளுநரம் பகுதிய நீதி சுற்றும் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு அதிகப்படுத்தி வழிவகை செய்யப்படும் என்கிற வாக்குறுதியை இந்த நேரத்தில் சொல்ற. அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக மாற்றி அனைவருக்கும் 450 ரூபாய் தினக்கூலி உங்களுக்கு கிடைக்க இந்த கூட்டணி உறுதியாக உங்களுக்கான பாடுபடும். எல்லா விலைவாசிகளும் உங்கள் வறுமையை போக்கி வஞ்சம் இல்லாத உவமை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதே இந்த கூட்டணியினுடைய முதல் வேலை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ற. அதனால உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவருமே சரியாக சிந்திச்சு நமது வெற்றி வேட்பாளர் ஜான்சி ராணி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில மகத்தான வாய்ப்பை கொடுத்து நாங்களும் நாங்கள் மக்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் அனைவரும் வெற்றியை தாருங்கள் என்று உங்க எல்லாரையும் பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு 4வது நம்பர் பட்டனுக்கு ஜான்சி ராணி அவர்களுக்கு மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன். நம்ம வேட்பாளர் பேர் என்ன? வெற்றி சின்னம் என்ன? என்ன தேதியில நீங்க ஓட்டு போடணும்? 8வது நம்பர் பட்டனுக்கு ஓட்டு போடணும். யாருடைய சின்னம் அது? மகத்தான வெற்றியை தருவீங்களா? புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியருக்கு உண்மையா இருப்பீர்களா? மகத்தான வெற்றியை நமது ஜான்சி ராணிக்கு தருவீர்களா? காப்பாற்றுவீர்களா? இந்த வெற்றி நம்ம வெற்றி என்று உறவை உறுதியாக நிரூபிப்பீர்களா? ஜான்சி ராணி ஒரு பெண், ஆனாலும் அவருக்கு நீங்கள் அனைவரும் துணை நிற்கணும். என்றைக்குமே தாய் குலங்களே நம்ம தான் பெண்ணுக்கு துணை நிற்கிறோம். புரியுதுங்களா? யாரும் அவங்களுக்கு கை விட்டாதீங்க. அவங்க ஜெயிக்கிறோம். அவருடைய வெற்றி உங்க ஒவ்வொருத்தருடைய வெற்றி என்பதை மனசுல பதிய வைத்துக் கொண்டு மகத்தான வெற்றியை ஜான்சி ராணி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் தந்து வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு நிச்சயமாக எப்படி சொல்றது? உங்க சொல்றி கூட வாசம் மாறும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதி தான். உறுதியாக நம்ம ஜான்சி ராணி அவர்கள் நிறைவேற்றுவார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன். அதனால நாம் 1 மணி நேரம் கூட பேசுவேன் தெரியும் உங்களுக்கு. என்னங்கயா சொல்லுங்க, பேருனா? உங்க பேர? நல்லா இருப்பாரு, நல்லா இருப்பாரு. சரிங்கம்மா, சரி சரிங்கம்மா. நன்றிமா, நன்றி, நன்றிமா, நன்றிமா, நன்றிமா. கண்டிப்பா செய்வோம், கண்டிப்பா செய்வோங்கம்மா. ஜான்சி ராணி இங்க பாருங்க, நம்ம கூட்டணியில ஜான்சி ராணி ரெட்டை இலை சின்னத்துல நிக்கிறாங்க. சரிங்களா? இது ரெட்டை இலை சின்னம். நீங்க ஜான்சி ராணிக்கு நம்பி ஓட்டு போடுங்க. உறுதியாக நம்ம வந்து ஜெயிச்சு வந்து உறுதியாக இத வந்து செய்வோம்.
இந்த தேர்தல் நம்மளுடைய அடுத்த தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக இதை பயன்படுத்துகிறோம். அடுத்து வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தல் அதற்கு அடுத்து 2020